ஹலோ வீவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் அந்த குபேரனே தனக்கு நிதி வேண்டி வழிபட்ட ஸ்ரீநிதீஸ்வரர் தான் தரிசிக்க போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி போகிற சாலையில் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இடதுபுறமாக வரகுப்பட்டு போகிற சாலையில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க அன்னம்புத்தூர் என்ற ஊரில் தான் இருக்குது இந்த ஸ்ரீநிதீஸ்வரர் கோவில் இந்த தலத்தில் ஈசன நாம ஸ்ரீநிதீஸ்வரர் என்ற நாமத்தோடையும் தாயார கனக திரிபுர சுந்தரி என்ற நாமத்தோடையும் தரிசிக்கலாம் இந்த தல விநாயகர் லக்ஷ்மி கணபதி என்ற நாமத்தோட தனி சன்னதியில் இருக்கார் முருகர் வள்ளி தெய்வயானையோட சுப்பிரமணியரா தனி சன்னதியிலையும் துர்கை கால பைரவர் தன ஆகர்ஷன பைரவர் தனித்தனி சன்னதியிலையும் இருக்காங்க இந்த ஸ்ரீநிதீஸ்வரர் ஆலய வரலாறு பற்றி பார்த்தா அன்னமூர்த்தி அன்ன வாகனன் என அழைக்கப்படுற படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவுக்கு பொய் சொன்னதால் அன்னம் ஆகும்படி சபிச்சிட்டாரு ஈசன் இதனால் வேதனையடைந்த பிரம்மா இந்த தல இறைவனுக்கு கை நிறைய மலர்களை அள்ளி சூட்டி மனம் கனிந்து வணங்கினார் வேண்டுதலோட பலனா அன்ன உருவம் நீங்கி பிரம்மா தன்னோட படைப்பு தொழிலை மேற்கொள்ள தொடங்கினார் இப்படி அன்ன வாகனனான பிரம்மா பூஜித்ததால இந்த ஊருக்கு அன்னம்புத்தூர்னு பெயர் வந்ததா சோழர்கள் காலத்து கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது அப்புறம் பதும நிதி மகாபதும நிதி மகாநிதி நிதி முகுந்த நிதி குந்த நிதி நீலநிதி சங்கநிதி போன்ற எட்டு நிதி செல்வங்களுக்கு தலைவனான குபேரன் தனக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் வேண்டும்னு இந்த தல ஈசன வழிபட்டார் குபேரன் வழிபட்டு நீங்காத செல்வம் நிலைக்க பெறும் பேரினை பெற்றதால இறைவன் ஸ்ரீநிதீஸ்வரர் என்ற திருநாமத்தோட இந்த தளத்தில் இருக்காரு இப்படி நம் தலையெழுத்தை நிர்ணயித்து அருளும் பிரம்மனின் தலையெழுத்தையே கனிவும் கருணையும் பொங்க சிவனார் திருத்தி எழுதிய தலம் என்ற பெருமையும் குபேரன் வழிபட்ட தலம் என்ற சிறப்பும் பெற்ற இந்த தல ஈசன வழிபட்டா மன அமைதி வீடு வாகன யோகம் திருமண பாக்கியம் சந்தான விருத்தி தொழில் விருத்தி வேலை வாய்ப்பு உத்தியோக உயர்வு போன்றவற்றை அடையலாம்னு நம்பிக்கை அப்புறம் இந்த தளத்தில் மேற்கு நோக்கி ஈசனோட நேர் பார்வையில் வீற்றிருக்கும் தன ஆகர்ஷண பைரவர அஷ்டமி தினத்தில் வழிபட்டால் அனைத்து வகையான செல்வமும் கிடைக்கும்னு நம்பிக்கை இந்த கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அஷ்டமி பிரதோஷம் மாத சிவராத்திரி போன்ற நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடக்குது இந்த கோவில் காலை ஒன்பது மணி முதல் 12 மணி வரைக்குமோ மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமோ பக்தர்கள் தரிசனத்துக்காக திறக்கப்படுது மேலும் இது போன்ற ஒவ்வொரு கோவிலைப் பற்றியும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ரொம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க